ஹாய் ஒருவன், ஹாய். 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களா, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா தான் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். சில விஷயங்கள் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணுங்கள், அண்ட் பண்ண முடியலனாலும் பண்ணுங்கள். அண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் இந்த வீடியோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிட்டு உள்ள வாங்க. மேலும் 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 இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப 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 பெரிய மார்க் எடுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. என்னங்க, கோட்டையில் எக்ஸாம் லாஸ்ட் வீக்கில் இருக்கும். கோட்டையில் எக்ஸாம் வந்து டைம் டேபிள் வந்துருச்சு. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாம், அதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸை மட்டும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் ஓகே. எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டேன் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் போடல, 11th 12th. 11th பயாலஜி இன்னைக்கு நைட்டு வந்துடும், பயப்படாதீங்க. நைட்டு 9 மணிக்கு வரும், நீங்கள் பாருங்கள் 11th பயாலஜி. ஸோ மீதி எல்லாமே நம்ம போட்டுட்டோம். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கூட சயின்ஸும் சோசியலும் மேக்ஸும் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். பட் சயின்ஸை பற்றி எதுவுமே போடல, நான் போடுறேன், தமிழையும் போடுறேன், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், இல்லை படிக்கணும்னு நினச்சி உட்காந்துருப்பான், இல்லை வந்து படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பான். நான் படிக்க முடியாதவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் படிக்கணும்னு உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களால் ஏதோ ஒன்று மைண்ட் டைவெர்ட் ஆகி படிக்க முடியாமல் இருப்பீங்க, அண்ட் காலையில் வந்து நீங்கள் எழுந்திரிக்க முடியாமல் இருப்பீங்க, அந்த டேவே முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் எல்லா நாளுமே போயிட்டுருக்கும். அப்போ உடனே கோட்டையில் எக்ஸாம் வந்து முன்னாடி நாள் உட்காந்து நைட் உட்காந்து படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அப்படியே படித்தாலும் ஜஸ்ட் பாஸ் ஆகலாம், இன்னும் ஃபெயில் ஆகிடுவீங்க. இதுதான் ஆகப்போகுது. ஸோ இது ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த வாரம் நீங்கள் படித்தே ஆகணும். நான் மேலும் மேலும் சொல்கிறது என்னென்னா, உங்களை எது தோக்கடிக்குதுன்னு பாருங்கள், அந்த விஷயத்தை தூக்கிறீங்க. ஃபோனாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது வந்து மனசை போட்டு குழப்பிக்கலாம், டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கலாம், எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு கோட்டையிலி எக்ஸாம்னால் நல்லா நான் பண்ணணும், அப்போ தான் நான் பப்ளிக் எக்ஸாம்னால் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையோடு உட்காந்து படித்தா தான் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம கோட்டையிலி எக்ஸாம் நல்லா பண்ணலைன்னா பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மியாயிடும் ஒன்று நினச்சிக்கோங்க. ரெண்டாவது வந்து நம்ம அப்பா அம்மாவை பற்றி நினச்சிக்கோங்க, திங்க் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க, இனிமேல் மேல் படிப்புக்கு எவ்வளோ லட்சம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே மைண்டில் யோசித்து உட்காந்து படிங்க. வீணாக டைமை வேஸ்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி அவங்க பணத்தையும் வேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க. இங்கேயே நான் உங்களை போட்டு என்னன்னு விஷயத்தை புரிய வச்சுட்டேன்னா நீங்கள் கொண்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். தயவுசெய்து மெயின்லி 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க விஷயம். நீங்கள் இதை விட்டுட்டீங்கன்னா இனிமேல் பிடிக்க முடியாதுன்னு சொல்லலை, பிடிக்கிறது கஷ்டம். செகண்ட் மிட்டமில் நீங்கள் வந்து புது போர்ஷன் வந்துடும், அது முடிஞ்சு ஆஃப் ஐடி 20 நாளில் டிசம்பர் பிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கலைன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு வாரத்தில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் புது லெசன்ஸில் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதாவது பாருங்க, அதாவது படிங்க. அதுக்காக நம்ம சேனல்லே அதுவும் மெயின்லி +2க்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கு டாப் மோஸ்ட் கொஸ்டின் சொல்லி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். அண்ட் மேக்ஸுக்கும் நான் வந்து பண்ணுவேன், சரிங்களா? ஸோ 11th இந்த மாதிரி பண்ணுவீங்க சார், பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரிங்க, கண்டிப்பாக நான் மோட்டிவேட் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போது என்ன எதுக்காக நான் இத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, யாருமே படிக்க மாட்டீங்க, எல்லாம் அந்த விநாயகர் சதுர்த்தி குசியில் இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த லீவோட வைப்பு முடியலன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, தூங்குறது, சாப்பிட்றது, டியூஷன் கிளாஸ் போகிறோன்னா போகிறது, எதுவுமே பண்ணாமல் வர்றது, இதுதான் ருட்டீனை வச்சுக்கிங்க. இதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சம் பிளானில் இறங்குங்க. அந்த பிளான் என்னங்கிறது நான் டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, அப்புறம் ஷெடியூல் போட்டாச்சு. நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன ஷெடியூல்னு. இப்போது என்ன டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கிறது ஒரு வாட்டி நான் போட்டுடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பாருங்கள், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட், மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், இல்லை முடிஞ்சால் 3 சப்ஜெக்ட். ஈவினிங் 2 சப்ஜெக்ட், ஒரு மணி நேரம், மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம். ஆனால் 2 சப்ஜெக்ட் கவர் பண்ணுறது நல்லது. டைமிங் வந்து, ஏன்னா இன்னும் 7 நாள் கூட இல்லை, டைமிங் வந்து 6:30 to 8 மணி முடி ஒரு ஷெடியூல் போட்டு ஒன்று படிங்க ஒரு சப்ஜெக்ட்டு. அது இல்லை ஒரே சப்ஜெக்ட்டு படிச்சுட்டு திரும்பவும் அதே சப்ஜெக்ட். இப்போ மேக்ஸாக இருந்தால் மேக்ஸே வந்து 8:10 to 9:30 வரைக்கும் படிங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கிடைக்கிது. இந்த 3 மணி நேரம் டைமில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம். அந்த 3 மணி நேரத்தில் எவ்வளோ வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். புது போர்ஷன்ஸை படிக்கலனா படி. உதாரணத்துக்கு 12th மேக்ஸ் எடுத்திங்கன்னா 5th chapter, 6th chapter படிக்கலனா படி, ஏன்னா அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா 6th lesson படி 12th. அது 6th lesson படிக்க மாட்டீங்க யாரும், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து 11th 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய படிச்சிருக்க மாட்டீங்க, அதை உட்காந்து நேமிங் ரியாக்ஷனாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன லாஸ்ட் மினிட் கொஸ்டினாவது படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், இப்போ அதுக்கான டைம் தான். இல்லை சார் எதுவுமே நான் படிக்கல அப்படின்னா பேசிக்லேருந்து வாங்க. ஒரு 4-5 lesson படித்தா நம்ம ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்கலாம்னு சொல்லியிருப்போம், அதையாவது படிங்க.
அட்லீஸ்ட் பாஸ்க்காவது படிங்கிறேன். 9:30 to 10 டின்னரை முடிச்சுங்கப்பா, எப்படியாவது இந்த ஒரு வாரமாவது கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது உங்கள் இஷ்டம். பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், பட் இந்த ஒரு வாரம் கரெக்டாக இது ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஹோட்டலில் நல்லபடியாக இது பண்ணலாம். 10 to 10:30 பெட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு போயிடணும், அப்போ தான் 10:45 தூக்கம் பிடிச்சி நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் 4:30 டான் நீங்கள் நினச்ச மாதிரி எந்திரிச்சிருவீங்க. 4:30 எந்திரிச்சா தான் 5 மணிக்கு நம்ம புலப்போடும். அந்த 5 மணிக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 7 மணி முடி படித்து ஸ்டடி டைமை திரும்ப இன்னொரு சப்ஜெக்ட் காலையில் 5 to 7 படிக்கிறோம், மாஸ்க் கட்டுறோம், ஓகேவா? ஸோ இதுதான் டைம் ஷெட்யூல். இந்த இது வந்து ஒன்றுமே கிடையாது. நடுவில் நான் பிரேக் எடுப்பேன், 10 நிமிஷம் பிஸ்கட் சாப்பிடுவேன், டீ குடிப்பேன், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் 3 மணி நேரம் படிக்கிற கேப்பில் நீ தண்ணியை மட்டும் குடி, வேறு எதுவுமே நீ பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அங்கேயும் போயிட்டு இருந்தால் டைம் தான் போகும். தயவுசெய்து படிக்கும்போது இந்த ஃபோனை தூக்கி அந்த சேர் கொஞ்சம் வச்சிரு. படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த 9 to 10 டின்னரை முடிச்சுட்டு ஒரு 10 to 10:30 லைட்டாக ஒரு டைம் இருக்கும், அதில் ஒரு 10 நிமிஷம் அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு பாரு. சார் யூடியூப் சேனல் உங்களோடது பார்த்தா சார் நாங்கள் படிக்கவே முடியும் அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் தான். ஏதோ ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும், ஒரு 6 to 6:30 ஒரு 6 to 6:30 அந்த கேப்பில் பாரு. ஒரு 1/2 மணி நேரம் அந்த அப்டேட் மட்டும், உனக்கு வேணுங்கிற அப்டேட் மட்டும் பாரு. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் இந்த வாரம் வேண்டாம். இதெல்லாம் நல்லதுதான் சொல்கிறேன். என்னென்னமோ சொல்கிறீங்க சார், இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இது கரெக்டாக பண்ணிக்கோ, விட்டாக பிடிக்க முடியாது, ஏன்னா ஆஃப் த போர்ஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடியாதவன் ஜென்மத்துக்கு முடியாது, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ முடியாதவன் எப்பவுமே முடியாது, விட்டது பிடிக்க முடியாது, ஜனவரிலேருந்து படிச்சுக்கலான்னா முடியாது, சொன்னால் கேளுங்க. தேங்க்யூ.